இந்த வீடியோ சிரிப்பதற்காக மட்டுமே. யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. ஒருவேளை ஹர்ட் ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. சிரிப்பு வந்துருச்சு, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி சாமி, என்ன பேச பண்ணிக்கிறாரு? ஒருவேளை அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, எப்படியா இருந்தா என்ன? அடுத்த சமயம் நாம தான் எதுக்கும் மூச்சு இருக்கான்னு பாத்துப்போம். மூத்து மட்டும் இல்ல, பேச்சும் இருக்குது. சாமி, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இப்படி கேக்குற? இல்ல சாமி, ரொம்ப நேரம் அமைதியா இருந்தீங்களே, அதான் ஜீவ சமாதிக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். சரிங்க சாமி, இருங்க சாமி, நான் உங்களுக்கு போய் தீத்து எடுத்துட்டு வரேன். ஆனா வேண்டாமப்பா, நேத்து நைட் எடுத்து தீர்த்துன்னு ரொம்ப கேரா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் கண்ணை மூடி உக்காந்துட்டு இருந்தேன். சரி சரி, இத்தனை நாள் ஆளை காணோம், நீ வேற வந்து ஆக்டிங் சிஸ்டனா வந்து உன் ஃப்ரெண்டை வேற அனுப்பிச்சிட்டு போயிருந்த. எங்க போயிருந்த? அது வந்து இமயமலைக்கு. ஏய், ஓவரா போய் சொல்லி மாட்டிக்காத, அடி வாங்கி சாவ, உண்மையை சொல்லு. இல்ல சாமி, மூணு நாள் கோவால இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸு கூட சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டேன், அதான். சரி சரி, ஆனா உடுக்க, நீ இல்லாதவங்க கொஞ்ச நாள் நான் எம்முட்டு கஷ்டப்பட்டு தெரியுமா? சும்மாவா சொல்லி இருக்கிறாங்க, உடுக்க இழந்தவன் கை போல கடுக்கன் கலந்துதான் காதுன்னு. என்ன சாமி திருக்குறள்லாம் சொல்றீங்க? திருக்குறள் எழுதுனது யார் தெரியுமா? சேக்கிலார் தானே. சேக்கிலார் எழுதுனது கம்பராமாயணம் சாமி. ஓ, அப்ப திருக்குறள் ஆறா எழுதுனா? வேற யாரு, எங்க தமிழ் சார் தான். எங்க தமிழ் சார் தான் போர்டுல திருக்குறள் பழமொழியில எழுதி போடுவாரு. ஓ சரி சரி, அதை விடு. பக்தர்கள் யாராவது சாமியை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க சாமி, போட்டிருக்காங்க. ஓ சரி சரி சரி, அப்ப ஒரு மாசம் செலவுக்காச்சு. சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்து வந்துடுறேன், அவங்கள வர சொல்லிடு. சரிங்க சார். வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லு. என்னங்க சாமி, கொஞ்ச நாள் உங்க பாக்கவே முடியறது இல்ல. பாக்க முடியலையா? ஆமாங்க சாமி. இவனை பாக்க முடியுதாக்கு? அவரையும் தான் சாமி பாக்க முடியல. யோ, இவ்வளவு பக்கத்துல இருக்க பாக்க முடியலங்கிற உனக்கு என்ன கண்ணு குருடா? உடுக்க, பக்தர்கள் கோபத்தை காட்டக்கூடாது. சாமி, நீங்க மட்டும் போன வாரம் கண்ணனோட காலை உடைச்சிங்கல்ல. சாமிடா, நீ வேற அசிஸ்டன்ட், நீ எல்லாம் காட்டக்கூடாது சரியா? சரிங்கன்னு உனக்கு எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்ணுல புற விழுந்துச்சுன்னு இப்படித்தான் ஆகும். சாமி, நான் அதை சொல்ல சாமி, வேற வேற உங்களை பார்க்கவே முடியலன்னு சொல்றேன் சாமி. ஓ, வர வர பார்க்க முடியலையா? அப்ப கிட்ட பார்வையா இருக்க சாமி. விளையாடாதீங்க சாமி. சரி பக்தா, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. நீங்க தான் சாமி ஆச்சு சாமி, எனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிங்க பாப்போம். சாமி, முதல் கோணி எப்படியே பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறேன் பக்தா? உன்னோட பேரை இங்கிலீஷ்ல எழுதும் போது AEIOU இந்த எழுத்துல ஏதாவது எழுத்து வருதா சாமி? AI வருது சாமி. ஒன்றரை முகராசிக்கு ரெண்டு வரணும் இல்ல. சரி, இப்ப ஒன்ற பிரச்சனை நான் வந்து சொல்றேன், வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்க. சொல்லுங்க சாமி. நீ ரொம்ப நல்லவன், ஆனா ஒன்ற சொந்தக்காரங்களும் உன் பிரெண்ட்ஸ் வந்து உன்னை முதுகுல குத்துறாங்க. தெய்வமே! அது மட்டுமா? நீ கடின உழைப்பாளி, ஆனா ஒன்ற உழைப்புக்கேத்த சம்பளம் உனக்கு கிடைக்காது. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அது மட்டுமா? ஒன்ற அறிவுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க. தெய்வமே, உங்களை போய் நான் சந்தேகம் பண்ணேன். தெய்வமே, நான் பாவி தெய்வமே, பாவி, மன்னிச்சிருங்க தெய்வமே. சாமி கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை சாமிக்கு நிஜமாவே பவர் இருக்குமோ? என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா உனக்கு காட்டுறேன், இருடி உனக்கு இருக்கு. சரி பாத்தா, இத்தனை பிரச்சனை இருக்குல்ல உனக்கு, இதுல எதனா முதல்ல தீர்த்து வைக்கணும், அதை சொல்லு சாமி. என் பிரச்சனை நான் பாத்துக்க சாமி. எனக்கு நீங்க ஒரு அருள் வாக்கு சொல்லுங்க சாமி. என்ன அருள் வாக்கு? எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன்ல யார் ஜெயிப்பாங்க எனக்கு சொல்லுங்க சாமி. காணிக்கு வந்து 1000 ரூபாய் வாங்கிக்க சாமி. இரண்டு சாமி, கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல சாமி. உனக்கு மட்டுமா இரண்டு, எங்களுக்கு இரண்டு தான், நாங்களும் வந்து பொட போட்ட வேண்டாமா? சரி, இதுதான் நீ கேக்குற 1 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், 999 ரூபா கொடு. சந்தோஷம் சாமி. அப்புறம் என்ன கேட்ட? அதான் சாமி, இந்த பிக் பாஸ் சீசன்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு. சரி, நீ யாரு ஜெயிச்சா சந்தோஷப்படுவ சாமி? எனக்கு வந்து நம்ம ராஜு இல்ல அண்ணாச்சின்னா 7 மினிட் ஆன இமானாச்சி செய்கோனுங்கிறானே, லூசா இருப்பானோ? பார்த்தா என்ன சொன்னாலும் நம்பர் ஆள் மாதிரி தான் தெரியுது, சமாளிப்போம். ரெண்டு பேரும் ஜெயிப்பாங்க, நீ கிளம்பு. அது எப்படிங்க சாமி, வின்னர் ஒருத்தர் தானே சாமி? இன்னொருத்தர் ரன்னர். டேய் உடுக்க, நீ சும்மா இரு, நீங்க சொல்லுங்க சாமி. மொத்தம் போடுவாங்க. சரி, ஆறு ஜெயிப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சீட்டு குளிக்கு போட்டு பாத்திரலாமா? ஐயோ சாமி, இப்ப ஒரு விக்ரம் படம் ஷூட்டிங்ல இருப்பாரு. நான் கடவுள் பாதி மிருகம் பாதி ஆண்டவர் சொல்லல. சரிங்க சாமி. கடவுள் ஆண்டவர் சொல்லுங்க பாத்திரலாமா? சரிங்க சாமி. ஒரு சீட்டு. ராஜு வந்திருக்காரு சாமி. ராஜு வந்திருக்காங்க? ஆமா சாமி. அப்ப ராஜு தான் ஜெயிப்பாரு இந்த பிக் பாஸ்ல, சரியா? சரிங்க சாமி. கிளம்பு. அப்புறம் ஒன்றரை மத்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அடுத்த 60 நாளைக்கு நீ வந்து ஊட்ட ஊட்டி வெளியே வரக்கூடாது, பூஜை ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி பூட்டிக்க, தனிமையில இரு, சரியா? சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. என்ன உடுக்க செல்போன் நோண்டிட்டு இருக்கிற?
பிக் பாஸ்ல ராஜு ஜெயிப்பான்னு நீங்க தானே சொன்னீங்க, அதான் நான் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கேன். ஏய் அவசரப்பட்டு ஸ்டேட்டஸ் போட்டு மாத்திக்காத, நான் குத்து மதிப்பு அடிச்சு விட்டுருக்கேன். ஐயோ பிக் பாஸ் முடிய ஒன்னும் 30 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள ராஜா வின் பண்ணலாம். வின் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம ஒண்ணு மாட்டிக்க மாட்டோம், அதனாலதான் 60 நாளைக்கு அவனை பூசுரும் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அவன் வெளியே வந்து டிவியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரதுக்குள்ள நாம எப்படியா எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட்டுறலாம். சரியா? சரி சாமி, ரஷ்மின் சொல்லியிருந்தோம் எல்லாம் வந்துட்டாங்க. ஓ வந்துட்டாங்களா? சரி சரி, அந்த மீடியாவையெல்லாம் ஆசிரமத்துக்குள்ள விட்டுறாத, எங்கேயாவது ரகசியமா கேமரா வச்சுட்டு போயிருவானுங்க. அவங்க கடையெல்லாம் அந்த புறத்துல உக்காரவி. அந்த புறம் எங்க இருக்கு சாமி? ஏய் ரொம்ப அலையாத, இன்னும் அந்த புறம் கட்டியே முடிக்கல. நான் சொல்றேன் அந்த புறம்னா அந்த புறம் அந்த சைடு. போய் உக்காரவி. சாமி வணக்கம். சாமி என்ன உடுக்குது, பிரஸ் மீட்டிங் சொன்னா வெறும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. உங்க முகரெல்லாம் டிவில போட்டா யாரோ பாப்பாங்களா சாமி? நடிகை இருக்கணுமா கூட. வணக்கம். அவன் ரொம்ப பம்மரா, அவங்க கிட்ட எதுக்கு சாக்கறதையா வேறு. சாமி எனக்கு ஒரு வரம் கொடுங்க சாமி. அடுத்த வாரமா கொடுக்குறேன் சாமி. நான் வரம் தானே கேட்டேன். ஏங்கண்ணு இங்க கல்யாண மலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன், வரம் கொடு விவாகரத்து கொடுன்னு நான் சாமியாரப்பா. அதை விடுங்க சாமி, ஆன்டி இந்தியன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன ராஜாவா? என்கிட்ட போய் ஆன்டி இந்தியன் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? வேற ஏதோ உருப்படியா இருந்தா கேளுங்க. இந்த டிசம்பர் எப்படி சாமி இருக்கும்? நல்லா குளிரா இருக்கும். இந்த டிசம்பர் 2015 மாதிரி நல்ல மழையா இருக்குமா? மழைனாலே அது வந்து நல்லதுதானே, அதுல நல்ல மழை கெட்ட மழைன்னு என்ன கொடுக்க? கரெக்ட் சாமி. மழைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது, அண்ணாமலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சாமி? அண்ணாமலை நல்ல படம் தான், அதுவும் ரஜினி குஷ்பு போய் எக்குத்தப்பா பாத்துட்டு வந்து கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாருல, என்ன ஒரு சீன் அதெல்லாம். அந்த அண்ணாமலை இல்ல சாமி, இவரு சாமி கிட்ட அரசியல் பேசாதீங்க, அவருக்கு அலர்ஜி. ஆமாமா ரொம்ப அலர்ஜி. அதுவும் இல்லாம சூரியன் வேற தாமரையும் இலையும் சேர்த்து தூக்கி போட்டு உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா, ரொம்ப நம்மளுக்கு அலர்ஜினா அலர்ஜிப்பா. சாமி அப்ப மாங்கா அதுக்குதான் சீசன் இல்லையில உடுக்க. இந்த மாசமா சாமி? தமிழ்நாட்டுல பல வருஷமாவே அதுக்குள்ள சீசன் இல்ல. அடுத்த கேள்வி கேளுங்க சாமி. ஒரு முக்கியமான கேள்வி, அண்ணாத்த படம் வெற்றி படமா தோல்வி படமா சாமி? இவர் சாமியார்ப்பா, இவர்கிட்ட போய் சினிமா விமர்சனம்லாம் பேசுறீங்க? அரசியல் விமர்சனம் சொல்லும் போது சினிமா விமர்சனமும் சொல்லலாமே சாமி. என்ன இப்போ எனக்கு தலைவலிக்குதுன்னு வைங்க, நான் தலைவலின்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு அஜித் குமார் வழி ஏகே வழின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா சாமி? ஏகேனா யாரு, அஸ்வின் குமாரா? ஆரப்பா அஸ்வின் குமார். குக் வித் கோமாளி அஸ்வின் குமாரான்னு கேட்டேன். ஆனா அதான் நீங்களே கோமாளின்னு சொல்லிட்டீங்களா? நான் கோமாளி வச்சு இங்க நான் சர்க்கஸா காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஆசிரமம் அப்பா, இங்க கோமாளிக்கெல்லாம் வேலையில்ல. அப்புறம் எங்க விட்டேன்? காதல விட்டீங்க சாமி. இல்லப்பா தலையில விட்டேன். இல்லைங்க சாமி, காதல தான் விட்டீங்க, இப்படி விட்டீங்க. ஆனா அது இல்லப்பா, தலை மேட்டர்ல விட்டேன். ஓ அப்ப நீங்களும் தலை ஃபேனா? டேபிள் ஃபேன். அஜித் ஃபேன்னு சொல்லுங்கப்பா. சாமி பெட்ரோல் நான் எலக்ட்ரிக் பைக் வாங்கிட்டேன்ல சாமி. நீங்க கைலாஸ் போயிருக்கீங்களா? ஓ பலமுறை போயிட்டு வந்திருக்கிறேனே, அங்க போனாலே உடம்பெல்லாம் புல் இருந்து அப்படியே பனிமலையில. அந்த கைலாஸ் இல்லைங்க சாமி, ரஞ்சிதானந்த சாமியோட கைலாஸ். ஓ அந்த கைலாசா, விசா அப்ளை பண்ணி இருக்குது, கிடைச்சோடனே போயிட்டு வந்துட வேண்டியதுதான் சாமி. நானும் தானே நீ இல்லாமே உடுக்க, உனக்கு சேர்த்துதான் விசா அப்ளை பண்ணிருக்கிறேன் சாமி. நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், எந்த குறிக்கோடும் இல்லாம நீங்க ஒரு நிமிஷம் பேசலாம். என்னது ஒரு நிமிஷத்துக்கா? 30 செகண்ட் பேசினாலே வந்து எல்லாரும் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் எங்க ஒரு நிமிஷத்துக்கு பேசுறது? அதனால சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த கீழே பக்கத்துல வந்து ஒரு வீடியோ கீழே ஒரு பெல் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அந்த மணியும் நம்மள கோயில் மணியும் நினைச்சுக்கிட்டு பணி எடுத்து போடுங்க. அதான் உடுக்க.